வணக்கம் நண்பர்களே, இன்று புறநானூரில் நம்ம பார்க்க போகிற பாடல் நிலமகள் அழுத காஞ்சி. இந்த பாடலை பாடியவர் மார்க்கண்டேயனார். இவரை பற்றிய செய்திகள் சரியாக நமக்கு தெரியல. என்றும் 16 வயதினராக இருந்த சிவபக்தர் மார்க்கண்டேயரும் இப்புலவரும், இந்த பாடலை எழுதிய இயற்றிய புலவரும் ஒருவரே என்று சிலர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு ஏற்ற சான்றுகள் எதுவும் காணப்படலை. இப்பாடலை இயற்றியவர் மார்க்கண்டேயனார் என்றும் சிலர் வந்து சொல்கிறாங்க. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள திணை காஞ்சி. பகையரசன் போருக்கு வந்துவிட அரசன் ஒருவன் காஞ்சி பூவை சூடி தன்னுடைய இடத்தை பாதுகாத்தல். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள துறை பெருங்காஞ்சி. பெருங்காஞ்சினா நிலையாமையை பற்றி கூறுதல். நாம் தொடர்ந்து நிலையாமையை பற்றிய பாடல்களை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். பாடலின் பின்னணி. இவ்வுலகில் பெருமையுடன் வாழ்ந்த வேந்தர் பலரும் இறந்தும் நான் மட்டும் இரவாமல் இருக்கின்றேனே என்று நிலமகள் வருந்துவது போல் இந்த பாடல் வந்து அமைந்துள்ளது. பாடல். மயங்கு இருங்கருவிய விசும்பு முகனாக இயங்கிய இருசுடர் கண் என பெயரிய வழியிடை வழங்கா வழக்கரு நீத்தம் வைர குரட்டின் வயங்கு மணியாரத்து பொன்னந்திகிரி முன் சமத்து உருட்டி பொருணர்கானாத் செருமிக முன்பின் முன்னோர் செல்லவும் செல்லாது இன்னும் விளைநல பெண்டிரி பலர்மீ கூற உள்ளேன் வாழியற் யான் என பன்மான் நிலமகள் அழுத காஞ்சியும் உண்டென உரைப்பரால் உணர்ந்திசி நோரே. பாடலின் விளக்கம். வான்முகத்திலே சுடரும் மதியமும் இரு கண்களாக கொண்டு இடையே காற்று எங்கும் நிலவும் இந்த நிலமகளாகிய என்னை நீத்து என்னை விட்டுவிட்டு மணியாரம் பூண்டு ஆட்சி சக்கரம் நடத்திய போர் வெற்றியாற் சிறந்தவரான எனக்கு வாழ்வளித்த நின் முன்னோர் உன்னுடைய முன்னோர் பலரும் சென்றனர். அதாவது இடம் விட்டு இடம்பெயரும் இயல்புடைய காற்றும் செல்லாத இடமாகிய எந்த உயிரும் செல்லுதற்கு அரிய ஆகாயத்தை கடந்து ஆளிப்படையை போரின் முன்னே ஆற்றலுடன் செலுத்தி பகைவரை அழித்து மேலே பகைவர் வாராததால் பகைவரை வந்து அழைத்து விட்டனர். திரும்பவும் பகைவர் வராததால் அந்த போரில் வந்து வெற்றி பெற்று பிறகு விண்ணுலகத்திற்கு வேந்தர்கள் செல்ல கண்டும் அவர்கள் வந்து போரில் வெற்றி பெற்று இந்த மண்ணுலகில் பகைவரை அழித்து போரில் வெற்றி பெற்று பிறகு விண்ணுலகத்திற்கு செல்வதை கண்டும் நான் அவர்களோடு உடன் செல்லாது இருக்கிறேன். தன்னுடைய நலத்தை பிறருக்கு விற்கும் விலை மகளிரை போல பலர் என்னுடைய நலத்தை பாராட்டி புகழ நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே என நிலமகள் வந்து சொல்கிறாங்க. கரிய மேகங்கள் கலந்த ஆகாயத்தை முகமாகவும் ஞாயிறும் திங்களும் இரு கண்களாகவும் கொண்டு பல வகையிலும் மாட்சிமையடைந்த நிலமகள் நிலையை நினைத்து வருந்தி காஞ்சி பண் பாடி அழுததாக அறிவுடையோர் வந்து கூறுவர். அதனால் தலைவனே, புகழால் இங்கு என்றும் நிலைத்தற்கு உரியனவற்றை கருதி செய்வாயாக. வாழ்வின் உலக வாழ்வின் நிலையாமையை உணர்ந்தோர் இவ்வாறுதான் நிலமகள் கூறுவது போலதான் உரைப்பார்கள். அதனால் தலைவனே, புகழால் இங்கு என்றும் நிலைத்தற்கு உரியனவற்றை உன்னுடைய புகழ் நிலை பெற்று இந்த மண்ணுலகில் நிலை பெற்று நிற்கும்படியான செயல்களை நீ ஆராய்ந்து செய்வாயாக என்று இந்த பாடலை வந்து மார்க்கண்டேயனார் அமைத்திருக்கிறார். நிலையாமையை மிகவும் அழுத்தமாக இந்த செயல் வந்து வலியுறுத்துகின்றது. விளைநல பெண்டிரி பலர் மீ கூற என்பது அவர்தம் ஒழுகலாற்றை காட்டும். நிலமகள் அழுத காஞ்சி என்பது ஒரு மிகச்சிறந்த கற்பனையாகும். இந்த பாடலும் நிலையாமையை பற்றிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடல். நன்றி. வாழ்க வளத்துடன்.